Praise the Lord. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நல்ல காலை நேரத்திற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு புதிய கிருபை, புதிய பலன், புதிய வார்த்தை, புதிய அபிஷேகம் எல்லாவற்றையும் நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையோடு கூட இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீ இடைபடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஜீனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹலேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் சிமிர்னா ஏஜி சபையின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த காலை வேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:1-7 வரை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:1-7 வரை. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி என்ன சொல்கிறார்கள் என்றால், இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. குடியிருக்கிற இடம், எலிசா தீர்க்கதரிசியோடு கூட தான் இருக்கிறார்கள். அவர்கள் குடியிருக்கிற இடம் நெருக்கமாயிருக்கிறது என்பதை எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். ஹலேலூயா. என்ன சொல்கிறார் என்றால், நெருக்கமாய் நாங்கள் குடியிருக்கிற இடம், உம்மோடு குடியிருக்கிற இடம் நெருக்கமாய் இருக்கிறது. அதனால் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்ட போகிறோம், குடியிருக்கிற நாங்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறோம் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இங்கே பார்க்கிறோம், நெருக்கமாக இருக்கிறேன் சொல்லி அவர்கள் வந்து அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கவில்லை. இப்பொழுது யோர்தான் மட்டும் வந்து ஒவ்வொருவரும் ஒரு உத்தரத்தை வெட்ட வேண்டும், எல்லாரும் செயல்பட வேண்டும். வெறுமனை ஜபித்தால் போதாது, நாம் எல்லாரும் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஹலேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தையும் போது அதில் ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது, ஒரு ஒற்றுமையை காட்டுகிறது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது எல்லாரையும் தான் பாதிக்கும். அவர்கள் அதற்காக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய காரியங்களை, ஐக்கியம் ஒற்றுமை இருக்கும் பொழுது நிச்சயமாய் அதை பார்ப்பார்கள். அதுபோல இங்கு நெருக்கம் வந்தவுடனே அவர்கள் எழுந்து, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உத்தரத்தை வெட்ட போகிறோம். அதே போல் நம்ம குடும்பத்தில் ஒரு நெருக்கம் வரலாம், ஊழிய பாதையில் ஒரு நெருக்கம் வரலாம், வேலையில் வரலாம், வியாபாரத்தில் வரலாம், எதிலையாவது வரும் பொழுது நாம் என்ன செய்யணும், ஒன்றுபட வேண்டும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழிய பாதையில் இப்போ சபையில் ஒரு காரியம் நெருக்கம் வந்திருக்குன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், ஒன்றுபட்டு நாம் ஜெபிக்க வேண்டும், ஒன்றுபட்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும். ஹலேலூயா. நெருக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்குன்னு சொல்வது அல்ல, செயல்படுகிறவர்களாய் இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தது போல நீங்களும் நானும் செயல்படுகிற விசுவாசிகளாய், ஊழியக்கார பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. இப்போ பாருங்க, முதல்ல சொல்கிறாங்க நெருக்கமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் எல்லாம் போய் உத்தரத்தை வெட்ட போகிறோன்னு சொல்லி. அப்போ அதில் ஐக்கியம், ஒற்றுமை, ஒருமணம் எல்லாம் வந்திருக்கு. அப்போ போங்கள் என்று சொல்கிறார். அதில் ஒருத்தன் மட்டும் என்ன சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசி புத்திரன் என்ன சொல்கிறான்னா, தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியை, ஒரு ஊழியக்காரரை தயவு செய்து அங்கே அழைக்கிறான். ஹலேலூயா, ஹலேலூயா. என்னை கணம் பண்ணுறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த ஊழியக்காரர்லேயும் எலிசா தீர்க்கதரிசியையும் அவர் என்ன செய்கிறான், அங்கே கணம் பண்ணுகிறது, முந்திக் கொள்கிறான். ஹலேலூயா.
நீங்கள் வர வேண்டும், தயவு செய்து உங்களோட அடியாரோடு வர வேண்டும். அப்போ அங்கே என்ன நடக்கும்னா, ஊழியக்காரர்களை தேவனை முன்னிலையில் ஊழியக்காரர்களை முன்னிலை வைக்கும் பொழுது அங்கே என்ன பிரச்சனையோ என்ன குறைவோ என்ன காரியங்களோ ஹாலேலூயா எதை வந்தோனாலும் அவர் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அங்கே ஒரு ஆலோசனை வேண்டுமானால் அவர் ஆலோசனை நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா என்று சொல்லி உமது அடியாரோடுக்கு நாங்கள் தான் வெட்ட போகிறோம், ஆனால் நீர் உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி தயவாய் அங்கே அழைக்கிறாய் என்று பார்க்கிறோம். ஹாலேலூயா. உடனே எலிசா தீர்க்கதரிசியும் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். ஹாலேலூயா. நம்ம வீடுகளில் நம்முடைய காரியங்களிலும் ஏதோ ஒரு நல்ல காரியம், ஒரு வீடு கட்டினோம் ஆனால் ஒரு காரியங்களை செய்தோம் ஆனால் அங்கு ஊழியக்காரருக்கு அங்கு கர்த்தரை முன்னிலையில் நாம் வைப்போம் ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரரை அங்கு முன்னிலையில் நாம் வைப்போம், அதுக்கு எந்த அளவு சந்தேகமே இல்லை. ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்போ அங்கே காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹாலேலூயா. அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அங்கே கூட கூட்டனால என்ன செய்கிறார், கடந்து போகிறார். அங்கே என்ன செய்யப்படுகிறது, மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகள். அங்கு ஒருவன் தான் இந்த எலிசா தீர்க்கதரிசியை அழைக்கிறான், அவர் கூட செல்லுகிறார், மரங்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஒருவன் ஒரு உத்தரத்தை வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. ஹல்லேலூயா. எந்த ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்தோம்னா அங்கே ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆத்மாவை நம்ம போய் ஆதாயம் பண்ண போனால் அதனால் எத்தனையோ கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அதற்காக நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுக்காக நாம் நற்கிரியைகளை செய்கிற வேளையில் சில நேரங்கள் அதிரீனமான வார்த்தைகள் வரும், எத்தனையோ காரியங்கள் நமக்கு இடையூறாக வரும். அதை கண்டு நாம் பின்வாங்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய இந்த ஜீவியத்திலே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவுகிறான். உத்தரத்தை வெற்றான், நல்ல ஒரு காரியம்தான் செய்கிறான். இடம் நெருக்கமாக இருக்கிறது, அதனால் ஒன்றுபட்டு வந்து அவங்க காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அங்கே என்ன பண்ணுது, ஒரு அந்த கோடரி, ஒருவனுடைய கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது. உடனே அவன் கவனக்குறைவாக அவன் அப்படியே இருக்கவில்லை, அதை கேர் பண்ணாக இருக்கவில்லை, சரி போனால் போட்டுங்கிற மாதிரி இல்லை. அவன் உடனே என்ன செய்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி கூவுகிறான். ஹல்லேலூயா. நான் இரவலாக கடனாகலாம் வாங்கி கொண்டு வந்தேன், இப்படி கீழே விழுந்து விட்டதே என்று சொல்லி அவன் கூவுகிறான், அழுகிறான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அது இரவலாக வாங்கப்பட்ட காரியம் என்று சொல்லி அவன் உடனே கத்துகிறான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறான், இது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி ஹல்லேலூயா அதை எடுத்துக்கொள் என்றான். ஹல்லேலூயா. இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஐயோ ஆண்டவனே, நான் இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி கூறான். தேவனுடைய மனுஷன் என்ன கேட்கிறான்னு சொன்னால், அது எங்கே விழுந்தது, எங்கே விழுந்தது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை சரியாக காண்பிக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காண்பித்த போது ஒரு கொம்பை எடுத்துட்டு வந்து வெட்டி அதை அங்கே எரிந்து எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, ஒரு கொம்பை வெட்டி அதில் எரிஞ்ச உடனே அந்த இரும்பு மிதக்கணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம். சயின்ஸு எல்லாம் இதில் பொய்யா தெரியுது. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமான காரியங்களாக இருக்கும். எந்த இடத்திலும் கோடரி, அது இரும்பு, அந்த இரும்பை எப்படி மிதக்க பண்ண முடியும், தண்ணீரில் மிதக்குமா? நம்ம இப்போ ஒரு இரும்பை தூக்கி போட்டால் அது மிதக்குமா? மிதக்கவே மிதக்காது. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள்லாம் மனுஷ மூளைக்கு எட்டாததாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்போ அந்த இரும்பை என்ன செய்கிறார், உடனே மிதக்க பண்ணுகிறார், அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இரும்பை மிதக்க பண்ணவுடனே அதை எடுத்துக்கொள் என்றான். அப்போ அதை எடுத்துக்கொள்றதுக்கும்
அவனுக்கு என்ன இருந்திருக்கு? விசுவாசம் இருந்திருக்கு. எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன் கூட போனதுனால அங்கே ஒரு பாதிப்பு ஏற்படுது. கோடரி தண்ணீரில் விழுந்துருது. உடனே அவன் கேள்றான், எங்கே போட்டான், எந்த இடத்துல? அவன் சரியாக காண்பிக்கிறான். சரியாக காண்பித்ததுனால அந்த இடத்துல ஒரு கொம்பு பட்டு அதை எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். விசுவாசத்தோடு தன் கையை நீட்டி, ஹல்லேலூயா, எலிசா தீர்க்கதரிசியே, நீர் தானே கொம்பை வெட்டி போட்டீர், அதை எரிந்தீர், நீரே எடுத்து எனக்கு கையில் தந்துருமே, நான் கீழே போட்டுருவேனே என்று சொல்லி அவன் அப்படி ஒன்றும் சொல்லலை. விசுவாசத்தோடு அதை எடுத்துக்கொள் என்ற உடனே தன் கையை விசுவாசத்தோடு கையை நீட்டுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோடரியை விழுந்து போன அந்த தண்ணீரை விழுந்து போன கோடரியை அவன் விசுவாசத்தோடு அவன் எடுத்து கொண்டபடியினால அதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பாருங்கள், எப்பேற்பட்ட நெருக்கத்திலே நாம் இருக்கிறோம், எப்பேற்பட்ட நெருக்கம் நமக்கு இருக்கிற இந்த நாட்களில். ஹல்லேலூயா. ஓ ரிபே அலபா ஷத்தலபா ராக்கிய நம ஷத்தலபா. தேவ ஊழியக்காக வருந்தி அழைக்கிறான். வந்தவுடனே இரவலாக வாங்கப்பட்ட அந்த கோடரி விழுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரர் அங்கே இருந்தபடினால அந்த பிரச்சனைக்கு அங்கு ஒரு முடிவு வந்தது, ஒரு சால்வாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் தேவன், இரும்பையே மிதக்க பண்ணின தேவன் நம்முடைய பிரச்சனைகளை மிதக்க பண்ண மாட்டாரா? சுலபமாக்கி விட மாட்டாரா? எளிதாக விடமா? நிச்சயம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இரும்பை மிதக்க பண்ணின தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை, இந்த வேதத்துள்ள வார்த்தையை அப்படியே எழுத்தின்படி நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் விசுவாசிப்போமானால் வியாதி இப்படியா இருக்கிறது, அப்படிப்பட்ட நெருக்கமா? ஹல்லேலூயா. வீட்டில், வாடகை வீட்டில் இந்த ஒரு நெருக்கமா, அல்லது தொழிலை நெருக்கமா, பிஸ்னஸ்ல நெருக்கமா, ஹல்லேலூயா, ஊழிய பாதையில எதை நானாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையில் அந்த கொம்பு வெட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். ரீமன்ன ஷத்தலபர் ராக்கிய நம ஷத்தலபா, ரீயந்தலப ஷக்கலபர் ராக்கிய நம ஷத்தலபா. அவர் சிலுவையிலே ஹோ ரபக்கலபா, பிசாசின் தலை நசுக்கினதினால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இந்த நாட்களில் இருக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால. ஓ ரபக்கலப ஷத்தலபா, சிலுவை மரத்திலே நமக்காக தொங்கினாரே மூன்றாணி மத்தியிலே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம், ஓ ரபக்கலப ஷத்தலபா, நம்முடைய பாவ சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். இரும்பை மிதக்க பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இரும்பு போன்று கடினமான அனுபவங்களின் ஊடாய் இந்த காலை வேளையில் நீங்கள் கடந்து போகிறீர்களா? ஓ ரபக்கலப ஷத்தலபா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீங்களும் நானும் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ரிமன்ன ஷத்தலப ராக்கிய நம ஷத்தலபா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட கடினமான அனுபவங்களையும் அவரால் லகுவாக்க முடியும். இரும்பை மிதக்க பண்ணி, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம், நம்முடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கிறது. சயின்ஸில் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு பால், ஒரு பிளாஸ்டிக் தான் அது மிதக்கும். இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? மிதக்கவே மிதக்காது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே, அங்கு தயவாய்ந்த தீர்க்கதரிசி புத்திரை ஒருவன் அழைத்தபடியினால அங்கு கோடரி விழுந்தது. உடனே அதற்கு பரிகாரம் அங்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். அவரை இந்த காலை வேளையிலே நீங்களும் நாமும் நம்புவோம், விசுவாசிப்போம். எப்பேற்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை, இரும்பை போல, ஓ ரபக்கலப ஷத்தலப, அந்த கடினமான உள்ளங்கள் இருக்கிறதா? ரட்சிக்கப்படாமல், தேவனுடைய வார்த்தை ஊடுருவி போகாமல், ஓ ரபக்கலப ஷத்தலபா, ஓ ரியந்தலப ஷத்தலபா. கடினமான அந்த உள்ளங்களை இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, உடைக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபக்கலப ஷத்தலபா, எப்பேற்பட்ட நெருக்கத்தையும்
கர்த்தரால் மாற்ற முடியும். அவிசுவாசப்படக்கூடாது, தைரியப்படக்கூடாது, பலட்சியப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஹலேலூயா. இவன் சரியாக காமிக்கிறான். வெளிப்படுத்தல் நம்ம பார்க்குறோம். பேசு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், ஓ ரபக்கல பஷத்தலவா, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. எந்த நிலைமை? அவன் அசதியாக இருக்கலை, கேர்லெஸ்ஸாக இருக்கலை, போனால் போட்டு என்று சொல்லி அந்த கோடரி தண்ணியில் போட்டுன்னு இருக்கலை. அவனுக்கு அப்படியே ஜாக்கிரதையாக இருந்துக்கிறான். அவனால் அதை கொஞ்ச நேரம் கூட அந்த கோடரி நம்ம எடுக்கிறது தாமதிக்கக்கூடாது என்பதற்காக அவன் கூவுகிறான், என் ஆண்டவனே இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவன் என்ன செய்கிறான், ரொம்ப ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் கூவுகிறான். அதுபோல இந்த காலை வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜப வாழ்க்கை ஏன் அதிகமாக ஜபிக்க முடியவில்லை? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்கிறது? வேத வாசிப்பு, வேத தியானம், கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், உறவு, ஹலேலூயா, ஓ ரப கலப சத்தலபா, நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர், ஹலேலூயா, எல்லாரும் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? இந்த திராட்சை செடியாகிய இயேசுவோடு நெருங்கி இருக்கிறோமா? இல்லை எந்த நிலைமையிலிருந்து நம்ம விழுந்திருக்கிறோம்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று நினைத்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஓ ரபக்கலப சத்தலப ராக்கிய நம்ம கடின உள்ளத்தையும் தேவன் மாற்ற முடியும், அவருக்கு நேராய் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. இதை நாம் விசுவாசிப்போமாக. எந்த காரிய விழுந்து போனோம், நற்கரை செய்வதிலா, எந்த காரியத்தில் நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம், ஹல்லேலூயா, ஜபிப்பதிலா, உபவாசிப்பதிலா, நற்கரியை செய்வதிலா, தேவனுக்கென்று கொடுப்பதிலா, எந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறோம், ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பலிபீடம் விழுந்து கிடக்கிறது, ஹல்லேலூயா. நம்மை நாமே சீர் செய்வோமாக. இந்த தீர்க்கதரிசி புத்திரன் உடனே கூவுகிறான், இரவலாக வாங்கப்பட்டதே நான் ஆண்டவனே என்று சொல்லி தனக்கு உதவி செய்யும்படியாக சொல்லுகிறான். அதுபோல நீங்களும் நானும் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எப்பேற்பட்ட கடினமான காரியங்கள் ஆனாலும் அதை அவரால் லகுவாக்க முடியும். தேவனால் எல்லாம் கூடும். இயேசு நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். இரும்பையே மிதக்க பண்ண கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியாதென்று ஒரு காரியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்பதில் எள்ளளவு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாச கரங்களை நீட்டுகிறான். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே கீழே போட்டேன், இதை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தான், உத்தரத்தை வெட்டும்போது தானே ஐயா கீழே போட்டேன். ஐயா நீங்களே எடுத்து தாங்கன்னு சொல்லலை. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் நேர்த்தியாய் அங்கு செய்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்தது என்று சரியாய் அவன் காண்பித்தனர். அம்மா நம்ம ஆண்டவரிடத்துல ஒருவரும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்கள் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல நம் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய், ஹல்லேலூயா, ஒன்றையும் மறைக்காமல் அவரிடத்துல நாம் அறிக்கையிடுகிற வேளையில் நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய், தேவன் நமக்கு அவர் பரிகாரம் அவரே செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபக்கலப சத்தலபா, வியாதிக்கு மாத்திரம் பரிகாரி அல்ல, எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கரங்களை விசுவாசத்தோடுகிற வேளையில் அங்கே அற்புதம் அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நெருக்கத்தையும், ஹல்லேலூயா, குடும்ப வாழ்க்கையில் நெருக்கமா, ஊழிய பாதையிலே நெருக்கமா, தொழிலே நெருக்கமா, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா நெருக்கங்களையும் மாற்றி போடுவார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த இரும்பை மிதக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியாதென்று ஒன்றுமே கிடையாது. முற்றிலுமாய் அவரை சார்ந்திருப்போம். முற்றிலுமாய் தேவனே விசுவாசிப்போம். இந்த காலை வேளையிலே அவருடைய எழுத்தை, இந்த வேதத்தின் எழுத்துக்களை அப்படியே நம்புவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ரீமல்லப ஷக்கல பௌக்கமரவலவா, ரியந்தல பஷிக்கல பௌக்கமரவலவா,
ஓ ரபக்கலப ஷத்தலவா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்று அவராலே உண்டா, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் வந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. எசப்பாவுமே துதிக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளே எப்பேற்பட்ட இருளின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போகிறார்களோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. எசப்பாவுமே துதிக்கிறோம். நீர் ஒருவரே, நீர் அறிவீர். ஓ ரபக்கலப ஷத்தலவா, இந்த நெருக்கங்களை எல்லாம் ஓ இரும்பையே மிதக்க பண்ண கூடுமானால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான அனுபவங்களும் லகுவாகட்டும். குடும்ப வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நெருக்கங்களும் சந்தோஷம் சமாதானம், உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. ஓ ரபக்கலப ஷத்தலவா, ரியம் தலப ஷத்தலவா, ஓ ரபக்கலப ஷத்தலவா, சபையிலே ஓ ரபக்கலவா, எப்பேற்பட்ட நெருக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு இந்த நாட்களில். ஓ ரபக்கலவா, ஆலயம் திறக்கப்படாமல் ஆராதனை நடக்கக்கூடாமல் இருக்கிற ஒரு இருமை போன்ற கடினமான ஒரு இந்த அனுபவம் நம் கர்த்தர் சார்பிலே விழுவோம். ஓ ரபக்கலப ஷத்தலவ உக்கமரவலவா, கர்த்தருடைய பாதத்திலே விழுவோம். நிச்சயமாய் இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். சீக்கிரத்திலே கதவுகள் திறக்கப்படும். ரிமன்ன ஷக்கலப ராக்கியனம ஷத்துரவல பௌக்கமரவலவா, ஓ ரபக்கலப ஷத்தலப ராக்கியனம அதீரவல பௌக்கமரவலவா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்கார் கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் செலுத்துகிற வேளையில் அங்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் நமக்கு செய்வார். ஹலேலூயா, 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 ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாளில் அப்படியே நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் மூலமாக கேட்ட ஒவ்வொருவரையும் ஹலேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எப்பேற்பட்ட நெருக்கங்களை அவர் சென்று கொண்டிருந்தால் இந்த வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஓ ரபக்கலம், அப்படி ஜீவனுள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிரடை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீரே மகிமைப்படும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.